எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுகிறேன். அனைத்து வண்ணைகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் என் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். விஜயதசமி நன்னாளில் வன்னியர்கள் பெருமளவிற்கு வந்து ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஆயுதங்களுக்கும் மற்றும் வாகனங்களுக்கு பூஜை போட்டுட்டு நம்மளுடைய வேலையை பார்த்துருவோம். ஆனால் நம்மளுடைய மூதாதையர்களாக சொல்லப்படுகின்ற நம்முடைய அரசர்கள், சோழர்களாக இருக்கட்டும் சரி, பல்லவர்களாகட்டும் சரி, சேரர்களாகட்டும் சரி, இல்லை அதற்கு பிற்பாடு வந்து பண்ண சொல்லப்படுகின்ற சம்போராயர்கள், காடவராயர்கள், இப்படி அனைத்து வண்ணைகுல சத்திரியர்களுமே வந்து வன்னி மரத்தை வழிபாடு செஞ்சுருக்காங்க. வன்னி மரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செஞ்சாங்க, அந்த வழிபாடு இப்போ இருக்கிற தலைமுறையாக இருக்கிற வன்னியர்கள்கிட்ட இல்லாமல் ஏன் போச்சு அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை தான் இந்த காணொளி மூலமாக வன்னியர்களுக்கு கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காணொளி வந்து நான் இன்னைக்கு வன்னி மரத்துக்கு பூஜை செஞ்ச காணொளி தான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. ஊர் பகுதிகள்லேயும் இல்லை ஊர் பகுதியில் இருக்கிற கோயில்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரம் இருந்துச்சுன்னா நேரடியாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள், ஒரு குங்குமம், ஒரு ரெண்டு வெத்தலை பாக்கு, ரெண்டு பழம், ஒரு கற்பூரம், கொஞ்சமாக ஊதுபத்தி பொறி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இப்படி இந்த காணொலியில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது வன்னி மரத்தோடைய இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் வெண்கல பாத்திரமோ இல்லை வெள்ளியிலான பாத்திரமோ இல்லை வந்து தங்கத்தாலான பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் நீங்கள் வன்னி மரத்தோடைய இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தோடைய இலைகளும் வன்னி மரத்தோடைய வழிபாடும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகுது. இன்னும் தாண்டி வந்து வரலாற்று ரீதியாக வன்னி மரத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, பூலோகத்தின் கற்பக விருட்சம் அப்படின்ற பெயரும் இருக்குது. இப்படி வன்னியர்களுடைய கடன் பிரச்சனை தீரணுமா, இல்லை பங்காளி பிரச்சனை தீரணுமா, சொத்து பிரச்சனை தீரணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய பல பிரச்சனைகள் தீரணுமா, இல்லை கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தீரணுமா, இது அனைத்துக்கும் தீர்வு வன்னியர்களுக்கு நம்மளுடைய குலமரமாக சொல்லப்படுகின்ற வன்னி மரம் தாங்க. இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜையில் வன்னியர்கள் வீட்டில் இருக்கிற ஆயுதங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை போட்டுட்டு வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா முடங்கிடாதீங்க. நம் முன்னோர்களாக நம்முடைய அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செஞ்ச வன்னி மரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சு அந்த வழிபாடையும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளுங்க அப்படின்னு அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒருமன் சொல்லிக்க விரும்புகிறேன். வன்னியர்களே மறந்துடாதீங்க, விஜயதசமியில் வந்து நாம் வரலாற்று ரீதியாக விழ்விழா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் அரசர்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா போர் பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயதசமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரத்துடைய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய காலம் தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கு. அவ்வளோ பெரிய வழிபாட்டை நாம் மறந்துருக்கிறோம். நாம் மறந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் விட்டுட்டோம். இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரத்துடைய வழிபாடை வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்க. ஏன்னா நம்முடைய குலமரம், குலமரத்தை குலதெய்வத்தை பிடிக்காமல் நம்முடைய குடும்பம் வளராது, நம்முடைய சமூகம் வளராதுன்றத வன்னியர்கள் உணர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலாவது விஜயதசமியில் கண்டிப்பாக வன்னி மரத்தை வழிபாடு செய்யுங்க. நான் வழிபாடு முடித்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்த பொறியெல்லாம் வந்து அங்கிருந்த ஆட்சிநேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதமாக வச்சுட்டேன். அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க, நானும் சந்தோஷமாக வந்துட்டேன்.